தமிழகத்தில் இன்று முதல் கூடுதல் தளர்வுகள் அமலில் உள்ள நிலையில் 27 மாவட்டங்களில் காலை 6 மணி முதலே தேநீர் கடைகள், சலூன் கடைகள், பேக்கரிகள், பூங்காக்கள் மற்றும் டாஸ்மாக் கடைகள் ஆகியவை திறக்கப்பட்டுள்ளன. தேநீர் கடைகளில் பார்சல் முறையில் தேநீர் வாங்க பொதுமக்கள் பாத்திரங்களை கொண்டு வந்து பெற்று செல்கின்றனர். மேலும் பேக்கரிகள், இனிப்புக்கார வகைகள் விற்கும் கடைகளும் திறக்கப்பட்டு பார்சல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்களின் பயன்பாடு மற்றும் நடைபயிற்சிக்காக பூங்காக்களும் திறக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கை இன்று முதல் தொடங்கியது. கொரோனா தொற்று சூழலை கருத்தில் கொண்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் மாணவர் சேர்க்கை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட மாணவர்களை அழைத்து சேர்க்கை நடத்த அந்தந்த பள்ளிகள் திட்டமிட்டுள்ளன. முதலில் அந்தந்த பள்ளிகளில் SSLC படித்தவர்களுக்கு அதே பள்ளியில் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு மற்ற பள்ளிகளில் இருந்து வருவோருக்கான சேர்க்கையும் நடந்து வருகிறது. பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கை முழுவதும் முடிந்த பிறகு பிற வகுப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறும் என்று பள்ளி நிர்வாகங்கள் அறிவித்து தேர்வுகளை ரத்து செய்த நிலையில் 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக அவர்களின் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மதியம் 12 மணிக்கு கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற துணைத் தலைவர் மற்றும் கொறடா தேர்வு செய்யப்படுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக மூத்த நிர்வாகிகள் இடையே இந்த பதவிகளை பெறுவதில் கடும் போட்டி நிலவுவதால் இதுகுறித்து ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இரட்டை தலைமை முறையில் உள்ள சிக்கல்கள், அதிமுகவினருடன் சசிகலா பேசியதாக வெளியான வீடியோ ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இன்றைய கூட்டம் தமிழக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிக்கையை திரும்பப் பெற கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் காவிரி டெல்டா மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தின் ஏல அறிவிக்கையை நிறுத்த வேண்டும் எனவும், பெட்ரோலியத்துறை அமைச்சகம் ஏலம் விட்டாலும் தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளின் நலனையும் காவிரி படுகை வளத்தையும் தமிழக அரசு காக்கும் என்பதால் எதிர்காலத்தில் தமிழகத்தின் எந்த பகுதியையும் ஹைட்ரோ கார்பன் ஏலத்துக்காக அறிவிக்கக்கூடாது எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மாதம் கோடையில் பெய்த மழையால் அணையின் முழு கொள்ளளவான 57 அடியில் 53 அடியை எட்டியது. மழை தொடர்ந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 55 அடியை எட்டியதால் கடந்த 3ஆம் தேதி முதல் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. 13 ஆண்டுகளுக்கு பின் தென்மேற்கு பருவமழை துவங்கும் முன்பே மஞ்சளாறு அணை நிரம்பியுள்ளது. வெளியேற்றப்பட்டும் உபரி நீரை கொண்டு தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கண்மாய்களில் நீரை நிறைக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மஞ்சளாறு அணை பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 94,677 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 11,584 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 27,47,272 உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனாவால் 206 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 11,181 உயர்ந்துள்ளது. 17,856 பேர் குணமடைந்துள்ளனர். தற்பொழுது 123,003 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவர் காவல்துறையின் விசாரணைக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளார். குமாரபாளையம் கோட்டைமேடு மேம்பாலத்தில் மனைவியுடன் காரில் சென்றபோது ஒரு கும்பல் வழிமறித்து தாக்கி செயினை பறித்து சென்றதாகவும், இதில் தனது மனைவி தரணி தேவி உயிரிழந்ததாகவும் சபரிநாதன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து தனிப்படை அமைத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திடீர் திருப்பமாக சபரிநாதனே தனது மனைவியை கொலை செய்தது அம்பலமானது. சபரிநாதனுக்கு வேறொரு பெண்ணுடன் பழக்கம் இருந்ததால் எழுந்த குடும்ப பிரச்சினை காரணமாக காரில் வைத்து மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த சபரிநாதன் கொள்ளை
கொள்ளை கும்பலால் மனைவி கொலை செய்யப்பட்டதாக நாடகமாடியதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என சபரிநாதனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாய் கொலையான நிலையில் தந்தையும் கைது செய்யப்பட்டதால் 1.5 வயது குழந்தை நிராதரவாகி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளான விக்கிரவாண்டி, பிடாகம், கோழியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. மேலும் இந்த மழையால் குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையை அடுத்த தாம்பரம் கேம்ப் ரோட்டில் ஊரடங்கு உத்தரவையும் மீறி ஃபாஸ்டாக் ஜிம் செயல்பட்டு வந்தது. ஜிம்மின் பின்புற வாசல் வழியாக வாடிக்கையாளர்கள் உள்ளே சென்று உடற்பயிற்சி செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஜிம்மிற்கு வந்த பெண் ஒருவரிடம் உடற்பயிற்சியாளர் பிரேமானந்த் அத்துமீறி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் தனக்கு நடந்ததை முகநூலில் பதிவிட்டதோடு பரங்கிமலை துணை ஆணையர் அலுவலகத்திற்கு ஆன்லைன் மூலம் புகார் அளித்துள்ளார். புகார் சேலையூர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொரோனா தினசரி பாதிப்பு குறைந்தாலும் இறப்பு எண்ணிக்கை குறையவில்லை என்றும் அதனையும் குறைக்க அரசு நடவடிக்கை எடுப்பதோடு உயர்நீதிமன்றத்தின் அறிவுரைப்படி இறப்பு எண்ணிக்கையை வெளியிடுவதில் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டு கொரோனா பரவத் தொடங்கிய காலத்தில் நோயாளிகளுக்கு மருத்துவ குழுவினரின் பரிந்துரைப்படி ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டது எனவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களின் கண்காணிப்பில்தான் உணவு வழங்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். அப்போது இருந்த சூழலில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை இந்த ஆண்டோடு ஒப்பிடக்கூடாது என்றும் அது தவறானது என்றும் விஜயபாஸ்கர் கூறினார். தமிழக பகுதியான கடலூரில் இருந்து தென்பெண்ணை ஆற்று பாலம் வழியாக புதுவை மாநிலத்திற்கு சென்று மது அறிந்துவிட்டு பலர் கால்நடையாக வந்து சேர்கின்றனர். மது குடித்துவிட்டு 2 சக்கர வாகனத்தில் வந்தால் காவல்துறை வழக்கு பதிவு செய்யும் என்பதால் பலர் நடந்தே சென்று நடந்தே வருகின்றனர். சிலர் மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு அதனை முதுகில் கட்டிக்கொண்டு தென்பெண்ணை ஆற்றில் நீந்தி காவல்துறை இல்லாத இடத்தில் கரையேறி தப்பி ஓடுகின்றனர். இதனை தெரிந்து கொண்ட காவல்துறை பல இடங்களில் கரைப்பகுதியில் நின்று நோட்டமிட்டு நீந்தி வருபவர்களை கண்காணிக்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம், வைகைப்புதூர், குள்ளப்புறம், டி வாடிப்பட்டி, ரெங்கநாதபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் முருங்கைக்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இங்கு விளையக்கூடிய முருங்கைக்காய்கள் தேனி மாவட்டம் மட்டுமின்றி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகிறது. கொரோனா பொது முடக்கத்தால் போதிய விலை கிடைக்காமல் முருங்கை பறிக்காமல் மரத்திலே விட்டு காய்ந்து வந்தது. இந்நிலையில் சில தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ளதால் தற்போது 1 கிலோ முருங்கைக்காய் விலை 30 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 40 முதல் 50 ரூபாய் வரை விலையேற்றம் கண்டால் கடந்த 2 மாதங்களாக ஏற்பட்ட இழப்பை சரி செய்ய முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கொரோனா கழிவுகள் உள்ளிட்ட இதர மருந்து கழிவுகளை கொட்ட வந்த லாரியை அம்மசியாபுரம் பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர். இதை அறிந்த ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர், வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். மருத்துவக் கழிவுகளை எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இவ்வாறு திறந்த வெளியில் கொட்டுவதை ஏற்க முடியாது என்றும் இது நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும் என்றும் அப்பகுதி மக்கள் கூறினர். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில்தான் இங்கு மருத்துவக் கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் தடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் அப்பகுதி மக்களிடம் தெரிவித்தனர். அதோடு மருத்துவக் கழிவுகளை பாதுகாப்பான முறையில் மண் போட்டு மூடப்படுவதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதை அப்பகுதி மக்கள் ஏற்றுக்கொண்டு கலைந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கிளைச்சிறையில் கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 27 பேரில் 22 பேருக்கு நேற்று ஜாமீன் வழங்கப்பட்டது. இதில் வேளாங்கண்ணி, ராபர்ட், பாலகுமார் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்படாத நிலையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக திருச்சி மத்திய சிறை கண்காணிப்பாளர் சதீஷ் விசாரணை நடத்தியதில் கிளைச்சிறை சூப்பரிண்டென்ட் நடராஜன் கொடுத்த பதிலில் திருப்தி இல்லாததால் அவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார்.
ஜாமீன் வழங்கப்படாத இருவரும் நேற்று மாலை மீண்டும் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முஸ்லிம்பூர் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் உடல் அடக்கம் செய்வதற்கு பணம் பெறுவதாக வாட்ஸ்அப் மற்றும் முகநூலில் செய்தி பரவியது. அதையடுத்து பள்ளிவாசல் நிர்வாகம் முகநூலில் புகாரை பதிவிட்ட நிசார் அகமது என்பவரையும் அடக்கம் செய்பவர்களையும் வரவழைத்து விசாரணை நடத்தியது. அப்போது நிசார் அகமது மற்றும் சடலங்களை அடக்கம் செய்யும் கலீல் ரஹ்மான் ஆகியோருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இரண்டு தரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி நகர காவல்துறையினர் மோதலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தி காயமடைந்தவர்களை வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அருச்சல்முனை, முகுந்தராயர் சத்திரம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் கடல் சீற்றமடைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் 50 மீட்டர் கடல்நீர் உள்வாங்கியதால் பவளப்பாறைகள், கடல் தாவரங்கள் தென்பட்டு மீனவ மக்களிடையே அச்சம் ஏற்பட்டது. இதையடுத்து தனுஷ்கோடி முகுந்தராயர் சத்திரம் துறைமுகத்தில் உள்ள பாலத்தில் கடல் அலைகள் மோதி 20 அடிக்கு மேல் அலைகள் ஆக்ரோஷத்துடன் எழுந்து காணப்பட்டது. காரியப்பட்டி பகுதியில் முயல் வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி தாலுகா வேப்பங்குளம் பகுதிகளில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவது குறித்து வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வத்திரா இருப்பு வனத்துறையினர் தொடர்ந்து அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையார்குளம் பகுதியைச் சேர்ந்த அன்பு, குமார் ஆகிய இருவரை விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்துள்ளனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த சாக்குப்பையில் சோதனை செய்தபோது காட்டு முயலை வேட்டையாடி அதன் இறைச்சியை வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் அவர்களிடமிருந்து வேட்டையாட பயன்படுத்திய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் காட்டு முயலை வேட்டையாடியதற்காக 15,000 அபராதம் விதித்து வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீங்கள் சொன்னதே தான் மேடம் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். வீட்டிலே இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணால் நல்லா குறையுது. இந்த புற்றுநோய்ன்றது பரவத்துக்கு காரணமே வெளியே வந்து சுற்றுறதுனால, அது இல்லாமல்னா கரெக்டாக வரும். நல்லா பண்ணுறேன், சூப்பராக பண்ணுறேன். ஒன்றா பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து தடுப்பூசி தான் போடணும் மேடம். தடுப்பூசி நல்லா தடுப்பூசி கண்டினியூ கரெக்டாக போனால் நல்லாயிருக்கும். நம்ம ஒழுக்கத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம வீட்டில் எந்த வேலைக்கு முக்கியமான வேலைக்கு போகணும், மற்ற நேரம் வீட்டில் இருக்கணும். இந்த சுச்சுவேஷனில் வேக்சினேஷன் இஸ் தி ஓன்லி க்யூர். அதை தவிர வீட்டிலே இருக்கணும், எசென்ஷியல்ஸ்க்கு வெளில வரணும். பட் மாஸ்க், வேக்சினேஷன் தான் ஒரு டெம்பரரி பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கும். வேலை ஸோ வேக்சினேஷனை ஸ்பீடப் பண்ணணும். அதுதான் நமக்கு கவர்மெண்ட்டோட குறுக்குறையால் இருக்கணும். மக்கள் வந்து மாஸ்க் கண்டிப்பாக போட்டாகணும். மாஸ்க் இல்லாமல் வெளியே வரக்கூடாது. அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் வெளியில் வரணுமே தவிர மற்றதுக்கு தயவு செஞ்சு வராதிங்க. நம்ம உயிர் நம்மக்கிட்ட, நம்ம உயிர் நம்ம குடும்பத்துக்கிட்ட. நம்ம வெளியில் போகிறோம், வரோம், கொள்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். நம்ம குடும்பத்துக்கு தான் அந்த இதாகுது. அதனால் பப்ளிக்குக்கும் வேண்டாம். என்ன அவசியமாக இருக்கோ அதுக்கு மட்டும் வெளியில் வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வெளியில் வராதிங்க. அது மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்டே ஒன்று தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். மக்களுக்கிட்ட, சிறு வணிகம் இருக்கிறதுக்கிட்ட தயவு செஞ்சு ஏதாவது உதவி பண்ணுங்க. முக ஸ்டாலின் அவர்கிட்ட தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். நாங்களும் சிறு வணிகம் தான், கடன் கட்ட முடியாமல் இன்றைக்கி ரொம்ப அவசரப்படுறோம். ஜனங்கக்கிட்ட தயவு செஞ்சு அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள். அதுதான் மெயின். இப்போது சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப ஜனங்க கஷ்டப்படுதுங்க. தயவு செஞ்சு அதுக்கு பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப, நீங்கள் 31 நாள் நீங்கள் பண்ணது வந்து உங்களுக்கு கையெடுத்து கும்பிடணும். இந்த கொரோனா கம்மியானதுக்கு காரணமே நீங்கள் தான் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஊரடங்கு இருந்தால் நல்லாயிருக்கும் மேடம். மற்றபடி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லாக்டவுன் கொஞ்சம் கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம், ஃப்ரீயாக. அவ்வளோதான். கவர்மெண்ட் சொல்கிற எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணோம். மாஸ்க் கம்பல்சரி, வேக்சின். ஸோ அவ்வளோதான். தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு சென்னை தியாகராய நகரில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. இதில் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
சென்னை மணலி அடுத்த ஆண்டார்குப்பம் பகுதியில் காயங்களுடன் மான் ஒன்று ஓடியதாக பொதுமக்கள் ஆண்டார்குப்பம் பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் கமலக்கண்ணன் மற்றும் சரவணன் ஆகியோரிடம் தகவல் தெரிவித்தனர். தகவலை அறிந்த போக்குவரத்து காவலர்கள் மானை மீட்டு கும்மிடிப்பூண்டி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பூண்டி ரிங் ரோடு பகுதியில் வந்த சரக்கு லாரியை போலீசார் சோதனை செய்தனர். அதில் கர்நாடக மாநிலத்திலிருந்து 915 மது பாட்டில்கள் வைத்திருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஓட்டுநர் ராஜகோபால் என்பவரை கைது செய்து லாரியை பறிமுதல் செய்தனர். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மத்திய காவல்படை வீரர்கள் சார்பில் தருமபுரியில் இலங்கை அகதிகளுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமிலும் சத்தியவாச நகரில் உள்ள முகாமிலும் தங்கியுள்ளவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. திருச்செந்தூர் அருகேயுள்ள பரமன்குறிச்சி எள்ளுவிளை பகுதியில் டாடா ஏஸ் சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 425 கிலோ எடையுள்ள 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை, பான் மசாலா மற்றும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறையில் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் அண்ணாதுரையை பணியிடை நீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அறகண்டநல்லூர் காவல் நிலைய சரகம் தேவனூர் கிராமத்தில் தேவபாண்டலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 40 வயதான நாகேஸ்வரன் மும்பை தாதர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அடிபட்டு இறந்துள்ளார். இது தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி திருக்கோவிலூர் அரசு பொது மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, எலவனாசூர் கோட்டை, இருவேல்பட்டு, ஆமூர், டி கொளத்தூர், களமருதூர் உள்ளிட்ட இடங்களில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் அவர்களின் ஒப்புதல் பெற்று மிக விரைவில் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையை 3ஆம் நிலையிலிருந்து 2ஆம் நிலை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள உயிலட்டி கிராமத்தில் 260 லிட்டர் கள்ளச்சாராய ஊரலை காவல்துறையினர் அழித்தனர். சாராயம் காய்ச்சி ஊரல் போட்டு வைத்திருந்த அரசு என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவர் கடந்த 15 நாட்களுக்கு முன் சாராயம் காய்ச்சி முயன்ற குற்றத்திற்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மாத்தறை மாவட்டம் வெலிகம மெரிச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மீன்பிடி படகு ஒன்றிலிருந்து 200 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை சாரலும் மெல்லிய வெயிலுமான இதமான காலநிலையை மேலும் அழகூட்டும் விதமாக தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியில் நீண்ட நேரம் நின்று மயக்கிய வானவில் காண்பர் மனதை கொள்ளையடித்து சென்றது. தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அங்கு மருந்து வராததால் பொதுமக்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் கூட்டம் அதிகமானதால் மருத்துவமனைக்கு உள்ளேயும் பொதுமக்கள் சமூக இடைவெளி இல்லாமல் கூடினர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உருவானது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொரோனா நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகள் தங்கள் நெற்பயிரை தாக்கும் பூச்சிகளை அழிக்க ட்ரோன் மூலம் மருந்துகளை தெளித்து வருகின்றனர். இதன் மூலம் நேர விரயம் தவிர்ப்பதுடன் பணமும் சேமிக்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கின்றனர்.
பூந்தமல்லி மதுவிலக்கு போலீசார் மாங்கோடு குன்றத்தூர் நசரத் பேட்டை ஆகிய பகுதிகளில் யாராவது சாராய ஊழல்கள் போட்டு வைத்துள்ளார்களா என சோதனை நடத்தினர். அப்போது மலையம்பாக்கம் கிராம காட்டுப்பகுதியில் இருந்த 5க்கும் மேற்பட்ட சாராய ஊழல்களை போட்டு வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவற்றை அழித்தனா்.